டேய், ஒரு கடையை திறக்க வந்தது குத்தமாடா அப்படின்ற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. பிரேமுழு படம் மூலமா தமிழ்நாட்டு பசங்களுக்கு க்ரஷ்ஷாக மாறினவங்க தான் மமிதா பைஜு. இவங்க மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் ரெபல் அப்படின்ற படம் மூலமாக டெபியூட் ஆகி, வணங்கான் அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு படமும், ஆர்யா கூட ஒரு படமும் கமிட் ஆகி நடிச்சுட்டு வராங்க. ரீசெண்டாக மமிதா பைஜு அவங்களோட சோஷியல் மீடியாவில் சென்னையில் உள்ள விஆர் மாலுக்கு ஒரு ஷாப்பை திறக்கிறதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எப்படா மமிதா பைஜு சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நேத்து மமிதா பைஜு சென்னையில் உள்ள விஆர் மாலுக்கு அந்த ஷாப்பை திறக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்க ஏராளமான ரசிகர்கள் அங்கே வந்துட்டாங்க. ஆனால் பவுன்சர்ஸ் அவங்கள கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ கூட்டத்தை பார்த்த அந்த நிறுவனம் இவங்களை எப்படியாவது சேஃபாக கூட்டிகிட்டு போகணும்னு பவுன்சர்ஸையும் தாண்டி அவங்கள க்ளோஸாக கவர் பண்ணுறதுக்கு சில பெண்களையுமே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அங்கே இருந்த ரசிகர்கள் ரொம்பவே நெருக்கி அவங்க வெளியே வரவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த வீடியோவில் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது. அதுலேயும் சில ரசிகர்கள் அத்துமீறியதாகவும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த வீடியோவை பார்த்த மலையாள ரசிகர்கள் பலரும் தமிழ்நாடு ரசிகர்கள் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி கடை திறப்புக்கு ஹீரோயின்ஸ் வர்றது சகஜம்தான். ஆனா ரசிகர்களோட இந்த ஆர்வம் சில நேரத்துல அவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக்கி ரசிகர்கள் மேலையும் ஒரு கோபத்தை ஏற்படுறதுக்கு காரணமாகிடுது. மமிதா பைஜுக்கு நடந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.